கவுல தாரின்னு கன்னடத்துல வந்த படம் தான், தமிழ்ல ரீமேக் ஆகி கபடதாரி அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு, சிபிராஜ் நடிச்சிருக்காரு, ஹீரோனியா நந்திதா நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாலத்துக்கு கீழே இருந்து ஒரு எலும்பு கூட கண்டெடுக்கப்படுது. ஸோ படத்துல சிபிராஜ் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸா இருக்காரு, அவர் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் ரொம்பவே சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்க இந்த படத்துல. ஸோ படத்துல வந்து சிபிராஜ் டிராபிக் போலீஸா இருக்கனால கிரைம் எடுத்து பார்க்க முடியாது, ஆனா அவருக்கு கிரைம் போலீஸ் ஆகணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ காலையில அவருடைய டிராபிக் வேலையை பார்த்துக்கிட்டு நைட்டுக்கு மேல இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. சோ இந்த லைன் கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த இதை கன்னடத்துல பாக்குறப்பவும் நல்லா இருந்துச்சு. தமிழ்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க படம். என்ன ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்கிரீன் பிளேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் முழுக்க முழுக்க படம் ஃபுல்லா என்டையரா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டே இருக்கு. நம்ம படம் பாக்குறப்போ கண்டிப்பா நம்ம மூளை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் பாக்குறப்போ நம்மளுமே வந்து ஒரு அதிகாரியா மாறி ஆய்வு பண்ணிட்டே இருப்போம், இவனா அவனா இவனா அவனானே. ஸோ இந்த படத்துல எக்கச்சக்க கேரக்டர் வர்றதுனால நம்ம மூளையே ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆயிருது. ஏ போதும்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணது, யாருதான் குலம் பண்ணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்குள்ள நாட்டு போய்கிட்டே இருக்கு. சொன்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் படங்கள்ல கடைசியில நாட்டை அவுப்பாங்க, ஆனா இவங்க செகண்ட் ஹாஃப்க்கு மேலேயுமே வந்து நாட்டை கொண்டு போயிட்டே இருந்து கிளைமேக்ஸ்ல ஒரு கட்டத்துக்கு மேல அவுக்குறாங்க. அது வந்து எப்படின்னா ஆடியன்ஸை சீட் பண்ணி அவுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அது பாக்குறதுக்கு கொஞ்சம் படம் ஸ்லோவா இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு, கொஞ்சம் படம் வந்து லேக் ஆகுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ படத்துல ஹீரோயினியா நந்திதா நடிச்சிருக்காங்க. ஏன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட கேட்டாதான் தெரியும். கண்டிப்பா ஆடியன்ஸ் ஆகிய நம்மளுக்கு தெரியாது, அவங்க அந்த அளவுக்கு தான் படத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் இருக்கு. ஸோ நாசர் சார் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய நடிப்பை நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம், இந்த படத்துலயுமே சூப்பரா அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சோ அதை ரொம்பவே தெளிவா சூப்பரா பண்ணிட்டு போயிட்டாரு. படத்துல வந்து சிபிராஜ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ நடிச்சிருக்காரு, அது பாக்குறதுக்கு நம்மளுக்குமே அவர் நடிக்கிறாரு அப்படின்னு தெரியுது. பின்னாடி இருந்து கியூ கொடுத்துட்டே இருப்பாங்க போல, இந்த ரியாக்ஷன் கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கா நடிச்சிருந்தாரு. ஒரு நேச்சரான ஒரு நடிப்பை சிபிராஜ் கிட்ட இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியல, ரொம்பவே ஒரு ஆர்டிபிஷியலா நடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் அவரை சுத்தி நடக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை சூப்பரா பண்ணாங்க. முக்கியமா இந்த படத்துல ஒரு பெருசா பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் சைமன் கே கிங். ஸோ படம் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி போர்டிங் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஸ்டோரி போர்டுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் அவருடைய இசை சூப்பரா இருந்துச்சு, தாறுமாறா பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய இசை ஒரு பக்கம் வந்து நம்மள ஒரு மூடுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு, ஒரு மூடை செட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி உடைய அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவும் அந்த ஒரு மியூசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அவங்க வச்ச ஷார்ட்ஸா இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் ரொம்ப லென்த்தா இருக்கு, அதுதான் படம் ஃபுல்லா. இருந்தாலும் வந்து அந்த லென்த்தினஸ் வந்து நம்ம மூளையை டயர்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கு படம் பாக்குறப்போ. மற்றபடி கன்னட படத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா இதுவும் அந்த அளவுக்கு இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமா அவரோட தியேட்டர்ல உட்காந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் பார்க்கலாம்.